Blacksheep Go viewers எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ரிக்கி. நான் உங்க ஸ்ரீ. ஓகே, இன்னைக்கு டாப் டக்கர்ல நம்ம ஃபேக்ட்ஸ் யாரை பத்தி பார்க்க போறோம்? விக்ரம் சார் பத்தி பார்க்க போறோம். ஓகே, விக்ரம் சார் பத்தி 5 ஃபேக்ட்ஸ். விக்ரம் சார் பத்தியான ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம விக்ரம் சார் வந்து காலேஜ் வந்து லைலா காலேஜ்ல படிச்சாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நுங்க மக்கம்ல இருக்கு. இவ்வளவு அதிர்ச்சி வேணாம். சரி சரி, விக்ரம் சார் வந்து லோயலா காலேஜ்ல படிச்சார் இல்லையா, அந்த காலேஜ்ல அவர் கூட யார் யாரெல்லாம் படிச்சாங்க அப்படின்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். யார் யார் படிச்சிருக்கா தெரியுமா? அரவிந்த் சாமி படிச்சிருக்காரு. ஒன்னா படிச்சிருக்காங்க. இதுதான் வந்து முதல் ஃபேக்ட். மச்சான், நம்ம விக்ரம் சார் இருக்கார்ல, ஆமா இருக்காரு. அவர் வந்து நடிகராவதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கிருக்காரு தெரியுமா? என்ன பாயது கனகவேலு முருகவேலு ராஜவேலு படம் பேர வைப்பாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சார் தரணி கிட்ட போயிட்டு, மாப்பிள மாப்பிள இதெல்லாம் வேணாம், ஏதாவது கேட்சியான பேரவையே அப்படின்னு சொன்னாராம். ஓகே, அது கூட வந்து கேமராமேன் ஒருத்தர் பாத்துட்டே இருந்திருக்காரு, என்ன பாய் இவ்வளவு தில்லா போய் சொல்றான் அப்படின்னு, ஏ தில்லு இதை வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தில் அப்படின்னு சொல்லிட்டு படம் பேர வச்சிருக்காங்க. என்ன வந்து அவருக்கு விக்ரம் பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? அவங்க அப்பா ஏதாவது வச்சிருப்பாப்ல, அதுதான் இல்ல கேளு. அவங்க அம்மா பேர் ராஜேஸ்வரி, அதுல இருந்து ரா எடுத்துக்கிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவரோட பேர்ல வந்து கெனடியில கே வரும்ல, ஆமா அதுல இருந்து கே எடுத்துக்கிட்டு விக்ரம்னு வச்சுக்கிட்டாரு. மொத்தமா அவங்க அப்பா பேரு வி, அவரோட பேரு கெனடி, அவங்க அம்மா பேரு ராஜேஸ்வரி, விக்ரம் மொத்தமா சேர்த்து அப்படியே வித்தியாசமான பேர் உங்களுக்கு யாராவது தெரியும்ல, ஆமாப்பா இவருக்கு வந்து பேர் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்களே கூட வச்சிருப்பீங்க, பிரின்சஸ் கால் மீ டாடு, டாட் கால் மீ பிரின்சஸ், லிட்டில் பிரின்சஸ், இந்த மாதிரியான பேர் கல்லா இருக்கும். இந்த மாதிரி பேர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்த ஒரு காரணத்தினால அவரால் அந்த படத்துல நடிக்க முடியல. அரவிந்த் சாமி விட்டு கொடுத்து
விட்டு கொடுத்துன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரு விலகினதுனால இவர் உள்ள ஆட் ஆகி வேற லெவல் ரீச் கிடைச்சல இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம மணிரத்னம் சார் கூட விக்ரம் வந்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருக்காரு, சான்ஸ் கிடைக்கவே இல்லை. கடைசியா பண்ண படம் தான் வந்து ராவணன். ஓகே, ராவணன் அந்த படம் தான் தமிழ் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெர்மன்ல டப் பண்ணி எடுத்தாங்க. ஓ சூப்பர். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ மணிரத்னம் சாரோட டைரக்ஷன்ல தான் ஆதித்ய கரிகாலன் ரோல் விக்ரம் சார் பண்ணிட்டு இருக்காரு. பொன்னியின் செல்வனோட சாப்டர் 1ல போட்டுருங்க. With me on Jericho. With me, Shri. யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசைப்பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷீப்ஸ் யுவன் 25 வருகின்ற மே 7 தேதி சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ.